இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ தென்றல் வந்து என்ன தொடும் சீரியலை பொறுத்த வரைக்கும் வெற்றி குழந்தையை கூட்டிகிட்டு போனது வந்து எதுக்காக போனார் அப்படின்னு அவருக்கே தெரியாது. எமோஷனலாக அவர் வந்து அந்த குழந்தை தன்னோட தான் அப்படின்னு தெரிஞ்சப்புறமா போய் ஸ்கூல் வாசலில் போய் பார்த்தரலாம் அப்படின்னு அவர் நினச்சார். அபிகிட்ட தெரிஞ்சால் வந்து அபி எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாதுன்னா ராஜஸ்தான்லேருந்து கிளம்பி வந்திருக்கு. ஏன்னா ஒன்றா தான் வந்திருக்கணும். வந்தபொழுது எந்த விஷயத்தையும் பேசலை, எதையும் சொல்லலாம், இங்கே கிளம்பி வந்துட்டார். வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவருடைய குழந்தைய வெளில காமிக்காமல் அவங்க ஒழிச்சு வச்சிருந்தது, ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இருந்ததுக்கு பிறகு தான் வந்து அவர் எப்படியோ கிளம்பி சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கே போய் கடத்திட்டு வந்திருக்கணும். ஆனால் வீட்டுக்கு வந்து எப்படி கடத்திட்டு வந்தார், அதுக்கு எப்படி சுடர் பாப்பாவை ஒத்துக்க வச்சார் அப்படின்னு பல கேள்விகள் நமக்கு இருக்குது. ஆனால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலே காமிக்கல, அதை அப்படியே வந்து விட்டாங்க. அது மறந்துருங்களேன், நாங்களே ரொம்ப காம்ப்ளிகேட்டாக யோசிச்சு பார்த்தோம், அதை எப்படி காமிச்சாலும் கொஞ்சம் லைட்டாக ஈஸியாக மாட்டிக்கிற மாதிரி இருக்கோங்கிறதுனால அப்படியே விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஸோ இப்போ அதனால என்ன ஆகிடுது அப்படின்னா வந்து கொடைக்கானலில் போயிட்டு அவர் பேசாமல் சுற்றிக்கிட்டு இருக்காரு. எத்தனை நாளைக்கு அங்கே இருக்க முடியும், பணம் எவ்வளோ எடுத்து வந்திருக்காரு, எப்படி, ஏன்னா இங்கேருந்து கிளம்பி ராஜஸ்தான் போனார், அங்கே தங்கறதுக்கே இடலாமே, கடைசியாக வந்து திடீர்னு எவ்வளோத்தவங்களை காப்பாற்றி அவங்க வீட்டில் இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரான ஒரு வில்லாவில் இருக்காரு. ஸோ அந்த வில்லாவில் இருந்துட்டு எத்தனை நாளைக்கு இங்கே இருக்க போகிறாரு, அவருடைய பிளான் என்னவா இருக்குது, தனியாக கிளம்பி வந்து நார்த் இந்தியா கிளம்பி போயிட நினைக்கிறாரா, ஏன்னா அந்த குழந்தை வந்து கண்டிப்பாக கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து எங்கள் அம்மா எங்கேன்னு சொல்லி கேட்க தானே செய்யும், கேட்காமல் எப்படி இருக்க முடியும் இருக்கும்பொழுது. ஸோ இப்போ இந்த சமயத்தில் அவர் போலீஸ்காரர்கிட்ட வர மாட்டிக்கிற மாதிரி சில வேலைகள் செஞ்சிட்டு யார் அபிக்கு இந்த தகவலை சொல்ல போகிறா, போலீஸ்காரங்க சொல்ல போகிறாங்களா, இல்லை இந்த சித்ரா வந்து நந்தினி எங்கே போயிட்டு இருந்தாங்க என்ன ஏது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை வச்சு வெற்றி கொடைக்கானல் இருக்காருங்கிறத நந்தினிக்கு தெரிஞ்சு அதை வந்து சித்ரா போய் போட்டு கொடுக்காது நடக்க போதாங்கிறத பார்க்கணும். யார் மூலமாக வெற்றி இருப்பாருங்கிறத கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, ப்ளஸ் வெற்றி இதுக்கு பிறகு இந்த டிஎன்ஏ டெஸ்ட் விவகாரத்தெல்லாம் கையில் எடுத்தார், கோர்ட் கேஸ்ன்னு போட்டால் ஓகேன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள்